மூணு பாதம் வைக்கப்பட்டு மூணாவது அத்தியாயத்தினுடைய நாலாவது பாதம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நாலாவது பாதத்துல இதுக்கு என்ன பேரு அப்படின்னா அங்க பாதம்னு பேரு. அங்க பாதம் என்ன என்ன அங்கம் அப்படின்னாக்கி எது எது அங்கமாக அப்படின்றத பத்தி இங்க விசாரம் பண்ணப்படுறது. அதுல கர்மாக்கள் மதவாதிகள் ஆதாரம் யாருக்கு கர்மா வரும் யாருக்கு கர்மா வராது மிதுரனுக்கு. மிதுரனாக கல்யாணம் பண்ணி ஒருத்தன் சுமங்கலையா போயிட்டான்னு வேண்டியாது அப்போ அவனுக்கு மிதுரன்னு பேர். அவனுக்கு அதிகாரம் உண்டா பதித்தனுக்கு அதிகாரம் உண்டா நேற்றுக்கு பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு தப்பு எல்லாம் பண்ணியிருந்தான்னு சொல்லுவாங்க. அப்ப அவனுக்கெல்லாம் அதிகாரம் உண்டா அவன் மாதிரி சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் அது மாதிரி மௌனம் அது மாதிரி பாண்டித்யம் இந்த மாதிரி நிறைய சொல்ல போல இவைகள்லாம் இந்த அங்கங்கள்லாம் உண்டா யாராருக்கும் உண்டு எந்த ஆசிரமத்துக்கும் உண்டு கிரகஸ்தாசிரமத்துல என்னென்ன வரும் சன்னியாசிக்கு என்ன வரும் எல்லாருக்கும் என்னென்ன வரும் விதுரனுக்கு எது வரும் பதித்தனுக்கு எதையோ வரவே வராதுன்னு எப்படி இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு அது அத்தனைக்கும் பதில் சொல்லணும். அதனால இது அங்கபாதம் அங்கபாதம் பத்மவித்தியர்களுக்கு அங்கங்களை நிரூபிக்கக்கூடிய பாதம். அதனால இந்த பாதம் உபாசனத்தை சொல்லியாச்சு போன பாதத்துல. இப்போ அந்த உபாசனத்துக்கு அங்கங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பாரு. இதுல வந்து கர்மாக்கள்லாம் அங்கமா இருக்கும் வர்ணாசிரம தர்மங்கள் வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அங்கமா இருக்கும். வர்ணம் அப்படின்னாக்க சத்திரிய வைஸ்ய சூத்திர வர்ணங்கள் ஆசிரமம்னாக்க பிரம்மச்சரிய ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தாசிரமம் சன்னியாசாசிரமம் நாடாசிரமங்கள் இறைவனுடைய தர்மங்கள்லாம் அன்மைக்குமா அன்மைக்காதா அதனால அவைகள்லாம் உண்டாகலையா அப்படின்றத பத்தி நான் சர்ச்சை போறோம். அந்த கர்மாக்கள்லாம் முதல்ல அங்கமா ஆகுமா ஆகாதான்ட்டு முதல் ஸ்லோகத்தினாலேயே கேள்வி கேட்டு பதில் சாட்சிப்படுற சுவாமி கர்மாவை போய் அங்கமா எப்படி சொல்லுவேன் ஏன் அப்படின்னாக்கா சாஸ்திர ஆரம்பத்துல என்ன சொல்லிட்டோம் கர்ம விசாரம் ஒருத்தன் பண்றான். அதாவது கர்மம் எப்படி ஒரு குழந்தை பிறக்கிறது அஷ்டவருஷம் பிராமணம் கர்ப்ப அஷ்டமத்துல கர்ப்பத்திலேருந்து கணக்கு பண்ணி எட்டாவது வயசு பிறந்ததுலேருந்து கணக்கு பண்ணா ஏழாவது வயசு அதுல பிராமணனுக்கு உபநயனம் பண்ணி இருக்கணும் உபநயனம் பண்ணி அத்தியனம் பண்ணி அத்தியனம் பண்ணி இருக்கணும் அத்தியனம் பண்ணினாக்க என்ன ஆகும் அத்தியனம் பண்ணி முடிச்சு சாஸ்திரம் வாசிக்கணும் கர்மகாண்டம் ஏன்னாக்கா அத்தியனம்னா எப்படி அத்தியனம் பண்றதுன்னு சொல்லிருக்கா அங்கங்களோட கூடின அத்தியனம் வேத அங்கங்கள் ஆறு அவைகளோட சேர்ந்து அத்தியனம் பண்ணணும். அப்படி பண்ணினாக்கா இவனுக்கு பொதுவா துறையமா அர்த்தம் தெரியும் மேலோட்டமாக அர்த்தம் இவனுக்கு தெரியாது. மேலோட்டமா அர்த்தம் தெரிஞ்சாலும் அவனுக்கு சூக்ஷமான அர்த்தம் தெரியாது மேலோட்டமா தெரியும் சூக்ஷமா எது நியாயாப்பனம் ஞானம் அப்படின்னு வராது. அதனால மேலோட்டமா வந்ததுல சந்தேகங்கள் எல்லாம் வரும் அது கர்மகாண்டமோ அல்லது உலக காண்டமும் ஞான காண்டமும் ரெண்டுத்திலையும் மேலோட்டமா அர்த்தம் வரும். உடனே அவன் என்ன பண்ணுவான்
மேலோட்டமா அர்த்தம் வந்தது. அதுக்கு இது பண்ணணும், சூக்ஷமா என்ன இருக்கு, சூக்ஷமாக எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். சூக்ஷமா தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இது இருக்கு பாருங்க, விசாரம் பண்றான், கர்ம விசாரம் பண்றான். அப்படி கர்ம விசாரம் பண்ணினாக்க அந்த கர்மாக்கள்லாம் சொர்க்கத்துக்கு பணம், யாகம் பண்ணா சொர்க்கம் கிடைக்கும், யாகம் பண்ணாக்கா பணம் கிடைக்கும், யாகம் பண்ணா மழை கிடைக்கும், இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிறான். அதுலயே அவன் தெரிஞ்சுக்கிறான் எத்தனை கர்மாக்கள், எத்தனை பலன்கள், இதுக்கெல்லாமே ஏற்கனவே போன பாதத்தெல்லாம் சொன்ன பாருங்கோ. ஒரு வாட்டி பண்ணாக்கா இவ்வளவு பலன், நாலு யாகம் பண்ணா அவ்வளவு பலன். அதனாலே தெரிஞ்சு உள்ளது இந்த கர்ம காண்டத்துல சொல்லப்பட்ட பலன்கள்லாம் ரொம்ப சாதாரணமானது, குறவான அல்பமான பலன், அஸ்திரமான பலன் அப்படின்னு அவன் தெரிஞ்சு. அதை தெரிஞ்சுடவே அவன் என்ன பண்றான், அதை தெரிஞ்சுக்கவே அவனுக்கு இந்த தோன்றதான் இந்த கர்மகாண்டன்றது அனித்தியமான பலத்தை கொடுக்கறது, அல்பமானது அதுவும் அனித்தியமானது. அது போய் எதுக்கு, அதனால வைராகியம் வந்து பிரம்மகாண்டத்துல பிரவர்த்திக்கிறான். இதான் அத பிரம்ம ஜித்யாசா அப்படின்னு சூத்திரார்த்தம். அத கர்மகாண்ட அதிகமான தரம், கர்மகாண்டத்தை படிச்சு அது எப்படிப்பட்ட ஞானம் அது, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதனால இது தேவையில்லை நமக்கு. அத அந்த காரணத்தினாலேயே, அதாவது அல்பமான பலன், அஸ்திரமான பலன், அந்த காரணத்தினாலேயே இவன் என்ன பண்றான், பிரம்ம விசாரத்துல போந்து அத விசாரம் பண்றான்னு சொல்லிட்டான். இப்ப இவன் என்ன கேட்கிறான், போற பக்ஷி நீ தான் முன்னாடியே சொல்லிட்டியோ, கர்மாங்கிறது அல்பமான பணத்தை உடையது, அல்பமான பணம் அதே மாதிரி அது இதுவான பலன், அல்பமான பலன், அல்பமான பலன், அஸ்திரமான பலன். அதனால அது பிடிப்பே கூடாது, கர்மகாண்டமே வேண்டாம், கர்மக்கெல்லாம் நொட்டிக்க வேண்டாம், நேரம் பிரம்ம வித்தியா நொட்டிக்கணும், பிரம்ம வித்தியனால பலத்தை எல்லாம் அனுபவிக்கணும் சொல்றது மோட்சத்தை அப்படின்னு சொல்லிருக்கேன். இப்ப திருப்பி கர்மாக்கள்லாம் அங்கோன்றி பாதிச்சு அதுவே தலைநாட்சி அபத்தமான உண்மை. நம்ம பார்த்தவன் கேட்கிறான் அபத்தமா இருக்கு, அத்தியனம் பண்ணினாக்கா தோராயமா தாத்பரியம் தெரிகிறது மேலோட்டமா. அதனால இந்த கர்மகாண்டமே நமக்கு தேவையற்றது, கர்மகாண்டமே தேவையற்றது, தேவையற்றதா போயிட்டதுனால பிரம்மகாண்டத்தை நேர்ந்தான போனோம். கர்மா போய் இவன் இந்த பிரம்ம வித்தியைக்கு அங்கம் எப்படி நீ சொல்லுவேன், விருத்தமா இருக்குது, விருத்தமான விஷயத்தை எப்படி நீ சொல்ற, அது சொல்லவே கூடாது. ஏன்னா ஒரே மாதிரி சொல்லிட போகணும் சாஸ்திரம்னாக்க, பின்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணுன்னு அபத்தமா சொல்லக்கூடாது. அதனால முன்னாடி ஏற்கனவே சொல்லியாச்சு, கர்ம காண்டம் அல்பாஸ்திர அல்பாஸ்திர பலன் கர்மாக்கள்லாம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால பிரம்ம வித்தியை தான் முக்கியம், அந்த பிரம்ம வித்தியனாலதான் மோட்சம் கிடைக்கும். அதனால இது தேவையில்லாத ஒரு விஷயத்த என்னத்துக்கு ஓதணும், இந்த சூத்திரக்கார கர்மாக்கள்லாம் பிரம்ம வித்தியைக்கு அங்கங்களாக இருக்கின்றன அப்படின்னு ஏன் சொல்றார், அது சொல்லக்கூடாது அப்படின்னுட்டு பூர்ணபக்ஷனுடைய ஆக்ஷேபமா இருக்கு. எனக்கு விருத்தமான விஷயம், பிரதிஜை பண்ணது ஒண்ணு, விசாரிக்கிறது இன்னும் ஒண்ணு, நியாயம் பண்றது வேற ஒண்ணு,
அப்படின்னு சொன்னா தப்பு இல்லையா? அதனால இந்த மாதிரி அபத்த விசாரங்கள் கூடாதே, ஏன் இந்த மாதிரி பண்றீங்களோ அப்படின்னு ஆக்ஷேபம். அதற்கு சமாதானம் சரிக்கும். வஸ்துதாக நாங்க சொன்னது உண்மை, கர்மகாண்டத்தினால் அறியப்பட்ட கர்மாக்கள், ஜோதிஷமாதி கர்மாக்கள், அவைகள்னா அல்பமான பலத்தை உடையது, அஸ்திரமான பலத்தை உடையது. அதெல்லாம் உபனிஷத்தை சொல்றது, அதெல்லாம் நிர்ணயம் பண்றப்பான் வாஸ்தவமான விஷயம். ஆனா ஒண்ணு இதுலயே பதில் வந்துட்டு நீ புரிஞ்சுக்காதனால எங்களை கேட்கிறேன். இதுலயே பதில் வந்துடும். என்ன பதில் வந்துடுச்சு இதுலயே அப்படின்னா பாருங்க, கர்மகாண்டத்தில் தெரிவிக்கப்பட்ட கர்மாக்கள் அல்பமானதும் அஸ்திரமானதுமான பலத்தை உடையது. அதனால அனந்தமாகவும் ஸ்திரமாகவும் இருக்கக்கூடிய பலமான பிரம்ம பிராப்தி, அதுதான் பிரம்ம வித்திய சாதனம். அந்த பிரம்ம வித்தியான அப்படிங்கன்னு சொல்லிட்டோம். அதனாலேயே பணத்தோட கூடின கர்மா தான் வாணான்னு சொல்ல மாட்டோம், பணம் இல்லாத கர்மா வாணான்னு நாங்க சொல்லுவோம்னா, பணம் இல்லாத கர்மாவை வேண்டாம் நாங்க சொல்லலையே. பணத்தோட கூடின கர்மா இருக்கு பாருங்க, அதுதான் வேணாம்னு சொன்னோம். அது நமக்கு தேவையில்லை. ஏன்னாக்கா நிறைய இடத்துல சொல்லிட்டோம், காமிய கர்மாக்களை ஒரு முமுக்ஷுவா இருக்கிறவன் விரும்ப மாட்டான். அவன் அனுபவிக்கிறத என்ன ஆசைப்படுறான்? நிரந்தரமான மோட்சம். பிரமாதம் சொல்ற சதுர்விதா பஜந்தேமாம் அப்படின்னு நாலு பேர் என்ன பத்தி வாசிக்கிறார், இது பண்ற சரணடைகிறார். அத ஆர்த்தோஜிஜா சுரத்தார்த்தி ஞானி சதா பரிசதா அப்படின்னு சொல்றோம். ஆர்த்தா அர்த்தார்த்தி ஜிஜாசு ஞானி அப்படின்னு நாலு சொல்றாரு. ஆர்த்தம்னாக்க என்ன இருக்கும்? ஒருத்தன் பணம் சம்பாதிச்சான், நிறைய சேர்த்து வச்சான், அது நஷ்டமா போட்டு அந்த சமயத்துல கஷ்டப்பட்டு, ஐயோ எனக்கு பணம் எல்லாம் போயிடுச்சு, அதனால எனக்கு பணம் வேணும் அப்படின்னு பெருமாள் பிரார்த்திக்கிறானா, அவன் ஆர்த்தன். அர்த்தார்த்தினாக்க பணமே இல்லை, அவங்க ஒரு பைசா பார்த்ததில்லை, இப்போ அவனுக்கு ஆசை வருது. ஒரு பைசா கூட நான் பார்க்கறது ஏற்பட நினைச்சோம், தெய்வமே நிறைய பணத்தை கொடு, அதை வச்சு நல்லா போகத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு ஆசைப்படுறோம். இந்த ரெண்டு பேரும் ஆர்த்தக அர்த்தார்த்தி, இவா ரெண்டு பேரும் என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யார்த்தின்னு பேர், ஐஸ்வர்யார்த்தி. இது திருப்பல்லாண்டுலாம் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, நெய்யடை நல்லதோர் சோறும் வீதமும் அத்தானி தேவகமும் கையடைக்காயும் கருத்துக்கு போனோடு காதுக்கு குண்டலமும் நெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளையிலாக்கவல்ல அப்படின்னுட்டு அங்க திருப்பள்ளாண்ட பெரியார் வாழ்க்கிறார். நம்மளாம் என்ன சாப்பிட்றோம்? பிரசாதத்தை போட்டுண்டு அதுல நெய்யை ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் குத்திண்டு அன்னசக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடுறோம். அதாவது நெய் அண்ணன் நெய்ய பிரசாதத்தை நிறைய சேர்த்துக்கலாம். அதுல இந்த இதை இது பண்ணுறோம், நெய் ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ அன்னத்தோட குத்திக்கிறோம். ஆனால் இந்த ஐஸ்வர்யார்த்திகளாம் எப்படின்னு பண்ணா, நிறைய நெய்யா அது நடுவில் பிரசாதமா, நிறைய நெய் அதனோட பிரசாதத்தை சேர்த்துப்பா, அந்த மாதிரி வாங்கலாம். நெய்யிலே நல்லது ஒரு சோழம் மீதமும் அச்சா அத்தானி சேவகம் ஐஸ்வர்யார்த்தி, ஐஸ்வர்யார்த்திகள்லாம் இந்த மாதிரி இருப்பா. அப்படிப்பட்ட வாழ்க்கை ஐஸ்வர்யம் கையடைக்காய் எத்தனை பார்க்க சும்மா கமக்க பக்கமான இருக்கணும், கழுத்துக்கு பூனோட கழுத்துக்கு ஆவரணங்கள், காதுக்கு குண்டலமும் காதுல அகடகமான உத்தரமயமான குண்டலம் பண்ணும்,
மெய்யிட நல்லதோடு சாந்தமும் தந்து கண்ணுக்கு மையிட்டு போலாம் அப்படி எப்படின்னு நீங்க சொல்லு. ஆக இந்த மாதிரி என்ன அழகு பாருங்க, ஐஸ்வர்யார்த்திகள் அவளும் இருக்கா, ஐஸ்வர்யார்த்திகள்லாம் திரும்பி வந்துடுவா அப்படின்னு எத்தனை அத்தியாயத்தில் சாய்க்கிறார். ஐஸ்வர்யார்த்திகள்னா போயிட்டு திரும்பி வந்துடுவா, அவனால் நிலையா இருக்க முடியாது. எந்த ஐஸ்வர்யத்தை அவன் ஆசைப்படுறாரோ அந்த ஐஸ்வர்யெல்லாம் நஷம். அதனாலதான் நபத்து நபத்து பிரஜானாம் ஐஸ்வர்யம் பசூனாம் வான காமணி ஆம் கடம்போ பூயாசம் குந்தோவா யமுனாத்தே. நான் வந்து பிரஜாபதியான சதுர்முக பிரம்மா அவருடைய ஐஸ்வர்யம் எனக்கு வேணாம், பசுபதியான சிவனுடைய ஐஸ்வர்யம் அதுவும் எனக்கு வேண்டாம், வேற என்ன வேணும், அகம் கதம்போ பூயா குந்தோவா யமுனாத்தே. யமுனைக்கு வேண்ட அழகா கதம்ப விரட்சமாகவோ குந்த விரட்சமாகவோ இருக்க மாட்டேனா, ஏதாவது சதுர விபத்தில் பெருமாள் வந்து இப்ப அந்த மரத்தை பிடிச்சுன்னு விளையாடுவேன், கோபிகாசிரியரோடு அழகா விளையாடுவேன், அது மேலே ஏறி நிற்பேன், கோபிகாசிரியர் வஸ்திரத்தெல்லாம் உயர்ச்சிட்டு போய் குந்த சாக்காம குந்த குந்த மரத்தில் ஏறி நிற்பேன், வஸ்திரங்கள் எல்லாம் பிடிங்கிட்டு அவன் திருவடி படுமே என் பேர்ல, அவன் ஸ்பருஷம் படுமே என் பேர்ல, இந்த ஐஸ்வர்யம் தான் எனக்கு வேணும். இதுதான் முமுட்சுக்களுக்கு ஆசை. முமுட்சுக்கள் அப்படித்தான் இருப்பா, நீ சொல்ற மாதிரிலாம் இருக்க மாட்டான், காமியங்களை ஆசைப்பட மாட்டான். அதனால இங்க என்ன, காமிய கர்மாக்களை நம்மள மாதிரி இருக்கவா யாரும் ஆசைப்பட மாட்டா. அதனால காமிய கர்மாக்கள் அங்க இங்க சொல்லல. முதல்ல அதா பிரம்ம ஜித்யாசான்னு சொல்லச்ச எந்த கர்மாக்கள் வேணாம்னு, பலத்தோடு கூடின கர்மாக்கள் அல்பமாகவும் அஸ்திரமாகவும் இருக்கக்கூடிய பழங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதோடு கூடின கர்மாக்கள் தான் வேணும். ஆனா நாங்க இப்ப எப்படி தெரியும் ஆசைப்படுறோம், பழத்தோடு கூடின இல்ல அனபிசந்திதமான பழம். பெருமாள் சொல்ற கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா சங்க பல ஹேத்து போ. அதுக்கெல்லாம் உனக்கு ஹேத்துவா இருக்காதே, உனக்கு அந்த சங்கமே வேண்டாம், பல சங்கத்தையே விட்டுடு, கர்த்தத்துவ சங்கத்தை விட்டுடு, ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் அத்தியாயம் எல்லாருமே அதுவும் சாய்க்கிறேன் சாய்க்கிச்ச நாள் ஒன்றி உனக்கு அதிகாரம், பணத்தை பற்றி சிந்தனையே பண்ணாத, அந்த பணத்தை தான் நான் பார்த்துக்கிறேன். எந்த கர்மாவுக்கும் பணத்தை எதிர்பார்க்கக்கூடாது, மோட்ச பணத்தையே நம்ம ஆசைப்படக்கூடாது. கருமை காய்ச்சி அகம் மத்ரக்ஷணபரா மத்ரக்ஷண பலம் இதுதான். நாம ஸ்ரீபதி ஆழ்வார் சொல்ற யானையை என்னை அறிவிக்கிறாதே, யானை எந்தனவே இங்கே வந்து யானையே நீ என் உடனே நீயே எல்லாம் நீதானே, அப்படிச்சு எனக்கு என்ன பலன், நீ தான் எனக்கு சொத்து, ஒன்னு அடைஞ்சுதான் போயிடும், வேற எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், பகவானுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சாலே போயிருந்தேன். அதனால பிரணவ காந்திகளுடைய உத்தேசமா இருக்கும், அந்த உத்தேசம் தான் தேசாயுஷ்யம் தேசி தம்பதியா தீக்ஷாம் உதீக்ஷாமே. நான் அதான் ஆசைப்படுவேன், எப்போ தேசி தம்பதியான பெருமானும் திருநாட்டியும் எப்ப திருவள்ளம் பத்திப்பா, திருவள்ளம் பத்திட்டு எப்போ அழைச்சின்னு போவா அப்படின்னு நான் வேண்டிய, அது உண்டுதான் ஆசைப்படுவேன். அவன் திருவள்ளியில போய் இழப்பாரு, அந்த திருப்பி நல்ல இருக்கணும், பெருமாள் திருவடி தான் பிராட்டி திருவடி தான், அவன் ரெண்டு பேர் திருவடி இதை புரிச்சுக்கணும். சீதா சமக்ஷம் காக்குஸ்தம் இளம் வசன மந்திரவி அப்படிங்கிற இளைய பெருமான் சீதைய வச்சு அவளை முன்னிட்டு பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணார் இளைய பெருமான், அவளையும் கேட்டுன்னு அர்த்தம், அம்மா நீ தான் எனக்கு எல்லாம், நீ புருஷகாரமாகவும் இருப்ப, நீ உபாயமாகவும் இருப்ப, அதனால நீ பக்கத்துல வந்து பெருமாட்டு சேர்த்து விட்டு. அதனால ஆளவந்தார் சொல்ற கிருபையா கேவலம் ஆத்மசாஸ்தி, பகவானே உன்னுடைய கிருபையினால உன் திருவையில் என்னை சேர்த்து விடு, எனக்கு ஆத்ம சத்தியை கொடு,
ரெண்டையும் அவன் தயாவிரத்தில் வேற மாதிரி சாய்ச்சார். அகமஸ்த பராத சக்கரவர்த்தி கருணைய தொஞ்ச குணேஷு சாது பௌமி இதுவி இதுவீ கிருஷி சுயம்மாம் விஷதயேஸ்வர பாதம் சாத்தி. பெருமாளுடைய தயதான் பெருமாளுடைய திருடி வரதுனா நம்ம சேர்த்து வரணும், அது போல நமக்கு. அதனால் அகம் நான் என்ன, என்னுடைய ரட்சண பலம் என்ன, பலம் என்ன, மூணுமே எந்த இல்லை, எல்லாம் எம்பெருமான் தான். பகவானுக்கே எல்லாம், பகவானுக்கு தான் எல்லாமே. நம்ம ஸ்ரீபதே அப்படின்னு சொல்லி ஆத்மாவும் நிஷபே பூதாக நல்லா விவேகியா இருக்கிறான். அந்த மாதிரி சேர்த்துக்கணும். இதுதான் ஒரு பிரம்மத்தினுடைய சுரூபம். ஆகவே இந்த மாதிரி பராபு சுந்தரவிதமாக நம்ம பிரவர்த்திக்கணும். அது மட்டுமா, அங்கம்னாக்க கர்மான்றது யாகம்னா கர்மா நினைச்சிக்காது. பெருமாளை அர்ச்சிக்கிறோம், அர்ச்சனை பண்றோம், பெருமாளை ஆபாத சூடம் சரிக்கா கர்மால சேர்த்து. இப்ப போயிட்டு வந்தேன், காஞ்சிபுரம் வந்தேன் 5:20. சென்னையில போய் என் பொண்ணையும் பேரனையும் பார்த்துட்டு அங்கேயிருந்து இங்க வந்தேன். காஞ்சிபுரம் வந்து இறங்கியும் சீதா மாட்டினோம். சீதா மாட்டு விளக்கேற்றினா 6 மணிக்கு. உடனே ஒரு ஆச்சு வண்டி ஆச்சுட்டு நேரம் பெருமாள் பொண்ணுக்கு போயிட்டோம். தாயார் சொன்னது ஒரு 8 பேர் 7 பேரும்பார் ஏகாந்தமா சேர்த்தோம். மந்திரம் கொடுத்தோம், வாங்கிட்டு பிரோஷனம் பண்ணிட்டு நேரம் பெருமாள் சொன்னது. உங்களே இல்லை, இதோ மந்திர குறிப்பு பாதாம பிரச்சனை இருந்தா அதை பெருமாள் சாப்பிட்டு பண்ணுவோம், அதை சாப்பிட்டு செயல்பட்டார். இட்டெல்லாம் உள்ள தோட்டம் சேர்த்தோம். அதுக்கப்புறம் புஷ்பம் கொடுத்தார், அப்பயும் வாங்கிட்டு நேரம் சக்கரை தருவார். ஆனந்தமா இருந்தது. ஏன்னா வெள்ளி சனி ஞாயிறு கோயில் உள்ள விடக்கூடாதுன்னு, கோயில்ல வெள்ளி சனி ஞாயிறுலாம் உள்ள விடாதுன்னு யாரும் நாட்டம் வருது. அதனால பெருமாள் சேவிச்சோம். நான் எதையும் வேண்டிக்கல, கையை கூப்பிட்டு வந்துட்டேன், நாராயணன் நாராயணன் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆபாத சூடன் கலைச்சதே பாக்கியம், இதை சேவிக்கிறதே புண்ணியம் இல்லையா, இதான் கர்மா, இதுவும் இருக்காங்க. அவனை சாஷ்டாங்கமா சேவிச்சோம், கண்ணால சேவிச்சோம், ரெண்டு கையையும் தலைக்கு மேல தூக்கி சேவிச்சோம், தலைக்கு மேல தூக்கி சேவிச்சோம், அந்த அதை சேவிச்சோம், கை கூப்பினோம், புஷ்பத்தை வாங்கிட்டோம். என்ன ஒரு திருப்தி இருக்கு, அர்ச்சனை பண்றதை அதை கேட்டோம், எல்லாமே சந்தோஷம் தானே, எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அதனால இதெல்லாம் கூட கர்மா, இதெல்லாம் கூட கர்மா. இந்த கர்மாக்கள்லாம் வெறும் யாகம் பண்ணாதான் கர்மா நினைக்காதீங்களோ, எல்லாமே கர்மாக்கள். குமாரதேசியும் சக்கரை அத்தனையும் சரி, எல்லா கர்மாக்களையும் அனுபவிச்சு அனுபவிச்சு சரிங்களோ, இப்படி சேவிக்கிறதுதான் நமக்கு பாக்கியம். ஆகவே இந்த மாதிரி கர்மாக்கள் தான் சொல்லணும், பலத்தை எதிர்பார்க்காம. இப்ப நாங்க பெருமாள் சேர்த்தோம், நீங்க ஏதோ கோயில் சேவிக்கிறோம், பெருமாள் ஆராதனை பண்றோம், நெத்தி எப்படி ஒரு அக்கிபாத்தியம் சாப்பிக்கிறோம், அக்கிபாத்தியம் சாப்பிக்கிற முடியும், அதனால என்ன பலன் அப்படின்னு சொன்னாக்கா, இதான் ஆனந்தம், இப்பேற்பட்ட ஆனந்தம். அப்படின்னா பெருமாளை சேவிக்கிறதுன்னு ஒண்ணு கொஞ்சம் அதுவே ஆனந்தம், அதுதான் பலன். இதனை இதுல வந்து இந்த இதுன்றது கிடையாது, இது மோக்ஷன்றது ஆசைப்பட்டு நம்ம எதுவும் பண்ணல, ஆராதனம் பண்றோம், ஆராதனம் பண்றோம். அதுக்கு பலன் என்ன அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. பெருமாள் நம்ம ஆராதனை பண்ண என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, மனதுக்கு திருப்தி உண்டாகிறது, மனதுக்கு திருப்தி உண்டாகிறது. இத்தத்துவத்து வேற ஒண்ணும் வேற ஒண்ணும் நமக்கு இது இல்லை, வேற ஒண்ணும் நமக்கு உத்தேசம் இல்லை. பெருமாள் சேவிக்கிறது ஒண்டிதான் நமக்கு பாக்கியம், ஆராதனை பண்றது ஒண்டிதான் பாக்கியம்.
இது கிடையாது, இதெல்லாம் பலன்றது கிடையாது, பலன்றது கிடையாது. ஆகவே பலனை எதிர்பார்க்காம பண்றது எல்லாம். ஒரு குழந்தை, குழந்தை பெற்றுக்கிறோம், குழந்தைய வளர்க்கிறோம், குழந்தைய பெற்றுக்கிறோம், குழந்தைய வளர்க்கிறோம், பலத்தை எதிர்பார்த்துருந்தா வளர்க்கிறோம், அந்த குழந்தைய எனக்கு சாதம் போடும், அந்த குழந்தைய எனக்கு காப்பாற்றும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். நம்ம சுரூபம் அது, அந்த மாதிரிதான் இதெல்லாம். அதனால லௌகிகத்திலேயே அப்படின்னாக்கா திருமண விஷயத்துல அனதிகம்பித பலமா பண்ணணும், எதையும் எதிர்பார்ப்பே கூடாது. எனக்கு இது வேணும், அது வேணும், அப்படி அப்படின்னு அபேட்சிக்காதிக்கும். எதையும் அபேட்சிக்காம பண்றதுதான் நம்ம சுரூபம். எதையும் அபேட்சிக்காம பண்ணணும், அதுதான் நம்முடைய சுரூபம். இதுக்கு பேர் தான் நிவர்த்தி தர்மம்னு சொல்ற. ரெண்டு தர்மம் லோகத்திற்கு, பிரவர்த்தி தர்மம், நிவர்த்தி தர்மம் அப்படின்னு சொல்ற. பிரவர்த்தி என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒரு பலனை எதிர்பார்த்து அல்ப விஷயங்கள்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா, இதுக்கு பேரு பிரவர்த்தி தர்மம்னு பேரு. ஆனா இத வந்து ஒரு உபாசகன், சாதுக்கள், சாட்சிகளான முமுட்சுக்கள் இருக்க பாருங்கோ, அதான் இதை விரும்ப மாட்டான். ஆனால் நிவர்த்தி தர்மம், இந்த மாதிரி லௌகிக விஷயங்கள்லாம் பூண்டுக்காம எந்திரமானே கதி அப்படின்னு இருக்கா பாருங்கோ, அவளுடைய தர்மங்கள்லாம் நிவர்த்தி தர்மம். லட்சணம் தர்மம் பிரஜாபதி ரதா பிரவீத்து, நிவர்த்தி லட்சணம் தர்மம் நாராயணோ பிரவீத். பிரவர்த்தி லட்சணம் தர்மம், அதாவது பிரவர்த்தி தர்மத்தை பிரம்மா சதுர்முக பிரம்மா தான் சொல்லி கொடுத்தேனா, அவர் தான் திருப்தி பண்ணுங்கோ, லௌகிக சுகத்தை அனுபவிங்கோ அப்படின்னா சொல்லி கொடுக்குறேன். ஆனால் எந்திரமானோ கீதையெல்லாம் உபதேசித்து பஞ்சராத்திர பஞ்சராத்திர சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு உபதேசித்து நிவர்த்தி தர்மங்கள், என்ன சரணடைஞ்சு இருங்கோ, என்ன சேவிங்கோ, எனக்கோசரமே இருங்கோ, உங்களுக்கு நான் என்னென்ன வேணுமோ அது அத்தனையும் பண்றேன் அப்படின்லாம் உபதேசித்தேன். நாம சரணாகி பண்ணிட்டோம்னாக்கா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்குமே, எதை அனுபவிக்கல? நீங்க பிரவர்த்தி தர்மத்தை அனுப்பிச்சிருக்கா, நீங்க எதை அபேட்சிக்கிறீங்களோ அதில் கூட பூர்ணத்துவம் வராது, குறைவாக தான் கிடைக்கும். நிவர்த்தி தர்மத்தை அனுப்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மோட்சமும் கிடைச்சிடும். அதுக்கு அனுகுணமாக ஆன்சங்கிகமாக இந்த லௌகிக சுகங்கள்லாம் கூட நல்லா கிடைக்கும். இது ஒரு சின்ன உதாரணம் என்ன புரியும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் பாருங்க, அது பொம்பளையோ ஆம்பளையோ யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய கண்டிஷன்ஸ் ஒரு 20 வச்சுக்கோங்க, 10 வச்சுக்கோங்க, அத்தனை கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஆம்பளையோ பொம்பளையோ யாரா இருந்தாலும் சரி, அத்தனை கண்டிஷன் தான், இத்தனை நிபந்தனைகள் அபேட்சைகள், அப்படில் எப்படி இருக்கணும், அதுவாக இருக்கணும், இதுவாக இருக்கணும், வரிசையாக என்னென்னவோ சொல்கிறார், பொங்கல் எப்படி இருக்கணும்னு புருஷன் சொல்கிறான். அத்தனை இவர் கல்யாணம் பண்ணிட்டு ஒன்று ரெண்டு குறைஞ்சா கூட சரி, அவனால் சமாளிக்கவே முடியாது, ஐயோ ஆசைப்பட்டினை எல்லாம் பொறுத்து எல்லாம் பொறுத்தேங்கிறான். ஆனால் ஒன்றும் அபேட்சிக்காம நமக்கு ஒரு துணை வேணும், சங்கல்பம், எனக்கு இவ தான், அவளுக்கு நான் தான், அந்த மாதிரி சிந்தனையில பகவான் நம்ம அனுப்பிச்சுக்க எதையும் எதிர்பார்க்காம கல்யாணம் நண்பா இருக்கும். அப்போ எவ்வளவு கிடைக்கிறதோ அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். எவ்வளவு எங்க குடும்பத்துல நாங்கெல்லாம் ரொம்ப ஏழையா இருந்தோம், நிறைய பேர் அப்படிதான் இருந்திருப்பா, நாங்கெல்லாம் என்ன பண்ணிடுவோம்னாக்கா எங்களுக்கு பெருமாள் சந்திச்சுக்க நல்லா இருக்கும், ஒரு குறைய இல்லை, அந்த சிந்தனை. நான்லாம் ஞானி இல்லை, ஆனால் இந்த எதிர்பார்ப்பு வேண்டாம், ஏன்னா எல்லாருக்கும் ஒரு நியூனத்தை இருக்கு, குறைபாடு, எத்தனையோ குறைபாடு இருக்கு, அந்த குறைபாடெல்லாம் மீறிதான் பரஸ்பரம் கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதனால இந்த மாதிரி மனசுல அபேட்சைகளை
எதிர்பார்ப்பு எல்லாம் அதிகமா வச்சுட்டு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, லோகத்திலேயே இருக்கு. அதனால பெருமாள் என்ன பண்ணாருன்னா, நிவர்த்தி தர்மத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கோம், எல்லா பெருமாளுக்கும் நினைச்சுக்கோங்க. நம்ம ஐயாவகத்த சுவாமி, நாவல்பாக்கம் பெரிய சுவாமி, இந்த மாதிரி மகான்கள்லாம் அப்படிதான் இருந்தார். யதீஸ்வரருடைய தர்மமே வேற, சன்னியாசிகள் அவெல்லாம் எதையுமே எதிர்பார்க்கல, எதையும் எதிர்பார்க்காதனால அவ சன்னியாசிகள் எல்லாத்தையும் விட்டு வந்தவருக்கு அந்த சிந்தனை இல்லை. தெங்கனிக்கோட்டை சுவாமி நாராயண சுவாமின்னு அந்த மகான் வந்து, நீ யாராவது பிக்ஷை கூட்டா போவேயா, இல்லாத போனா நீ உபவாசம் பண்ணுவேன், கவலையே பண்ண மாட்டேன். என்ன இது உடம்பு போனா போறது, அவன் கொடுத்த உடம்பு அவன் எடுத்து போறான், அந்த மாதிரி இருந்துருவேன். நிவர்த்தி லட்சணம் தரல, எல்லா மகான்கள்லாம் அப்படிதான் வாழ்ந்து காமிச்சார். அதனால அவன்லாம் பூர்ணமான ஜீவனம், பூர்ணமான. இப்ப நான் என்ன சொன்னேன், எங்க குடும்பத்தை சொன்னேன், எங்க தகப்பனாருக்கு ஒரு நல்ல வேட்டி உச்சத்துக்கு ஓட்டம் இல்லை, அடைய எனக்கோ எந்த சதத்துக்கு போனாலும் வேட்டி கொடுக்குறான் அப்படின்னு தான் வாங்கிட்டேன். ஆனா எங்க தகப்பனாருக்கு ஒரு வேட்டி கிடைக்கல. என்ன சார் சுவாமி சுவைச்சாகும், அவர் திருத்தப்பனா வேட்டியில அத்தனை முடிச்சிருக்குமா, கிழிஞ்சு கிழிஞ்சிருக்குமா, அங்கங்க முடிச்சு போட்டு தக்கத்து கூட நூல் இருக்காது, முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு அதெல்லாம் முடிச்சுங்க சுவாமி சாய்ப்பார். என்ன சார் சுவாமி, அப்ப ஒன்னும் இல்லை அண்ணா அல்லாடினேன், நீங்க பாரு வானமே வேணான்றேன், எக்கச்சக்கமாக வேட்டி அடிக்கடிக்கு வச்சுருக்கணும், அத்தனை வேட்டி சுவாமிக்கு. என்ன சார் சுவாமி அவனுங்க, சாதாரண ஒரு கரை வேட்டி தான் வச்சுட்டேன் நான் வைவேன், சுவாதீனமா தோப்பின மாதிரி பிறகும் அப்படியே இன்னும் நான் பொறுத்து பிடிச்சு பெருசா வச்சுக்கூடாது. தோப்பினா ஆடம்பரம்லாம் நமக்கு பிடிக்கல, என்னத்துக்கு படாதமா, நீங்களாம் என்ன சார் சுவாமி பேசிருக்கீங்களான்னு தெரியல. பரம சாதுவா இப்ப சதகுணம் பத்தர், அவ தோப்பனாரும் பரம சாட்சிகர், இந்த சுவாமியும் பரம சாட்சிகர், பயந்த சுபாவம். அந்த ஆடம்பரமே பிடிக்காது, சபையில கூட சரி என்கிட்ட சொல்லுவார், ஏதாவது சொல்ல பார்த்தேன், அவ கேட்டாக்க நான் சொல்லுவேன், அவ கேட்காம ஏதாவது கூச போட்டுருந்தாக்கா வாயை பத்தி நின்றுடுவேன். இருக்கும் அப்படியாதான், ஆமா கூச போட்டுருந்தா என்ன பண்றது, எதுக்கு நம்ம கத்தணும், சண்டை பிடிக்காது, வாக்கியார்த்தம் வந்து பண்றது. ஆனா இந்த மாதிரி சதந்திரம் கூட சரி, நீ சொல்ற தப்பு என்ன அதெல்லாம் பேச மாட்டேன், அப்படிப்பட்ட வெளில சண்டை போடுவேன், சாத்திக்கிறது சாத்திர ஆடம்பரமே பிடிக்காது, சாதாரண வீழ்ச்சி கொடுத்துட்டேன். ரொம்ப வரும் அவ்வளவு இது, அதனால பெரியவாழ்லாம் அப்படி வாழ்ந்து காமிச்சேன், எதிர்பார்ப்பே கிடையாது, எதிர்பார்ப்பே கிடையாது, அந்த மாதிரி இருந்தா வாழலாம். அதனால ஆனந்தமா புத்தி வேணும். தேசிகன் கடைசி கால பிறந்து அப்படி எழுந்தார். ஏன்னா இப்போ தேசியன் தான் ஏன் சொல்லணும், ஏன் நம்ம சுவாமிகள்லாம் சொல்லணும், நீங்களாம் சேவைச்சிருக்கீங்க உங்களுக்குலாம் தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ, அதனால எனக்கு ஏன்னா தேசியன் ஒரு நாள் கூட உஞ்சவர்த்தி இல்லாம அம்சேந்தது கிடையாது. நீதா சுகம் வாசம், நானெல்லாம் சுகமா போச்சான், இப்படிப்பட்ட கர்மாக்கள் இதுதான் நிவர்த்தி தர்மம், நிவர்த்தி தர்மம் சொல்றோம். இதை என்னைக்குமே நாம ஆதரிக்கணும், இதுதான் நமக்கும் வேணும். பணம் இல்லாம ஜீவனம் இல்லை, பணம் இல்லாம ஜீவனம் இல்லை, ஆனால் பணமே ஜீவனம் இல்லை. அதனால பணம் சம்பாதிக்கணும், அந்த சம்பாதிக்கிறதெல்லாம் நான் உங்களாலும் சொல்லிட்டு இருப்பேன் கிரகிணி கிட்ட, அதெல்லாம் பாரு எங்கேயோ இருக்கா, எந்த தேசத்திலையோ போய் உட்கார்ந்து, ஆனால் அங்க உட்கார்ந்துருந்தா கூட சம்பாதிக்கிறதுக்கு தான் போனா, ஒரு திட்டம் வந்த உடனே கோயிலுக்கு ஆச்சாரியாளுக்குன்னுட்டு அள்ளி கொடுக்குறா, அங்கேயும் பண்றா இங்கேயும் பண்றா, இந்த மாதிரி அவெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு பாதி ஓரளவு ஒரு பங்கு இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு கொடுக்கணும், ஆச்சாரியாளத்தின சொத்து கொடுக்கணும், வந்தா பிரமாணம் சேவிக்கணும்,
எல்லா கோயிலுக்கும் போய் சேர்க்கணும். அங்க பண்ண முடியுமோ அதெல்லாம் போகணும். அந்த கோயில்ல போய் திருமாவளுக்கு மனம் சேர்க்கணும், அச்சகால கொடுக்கணும். இந்த மாதிரி சிந்தனை போறது, இப்படிப்பட்ட வைபவம் இது. இதெல்லாம் நிவர்த்தி லட்சணம், தர்மம் எப்படி இருக்கிறதுனால இந்த நிவர்த்தின்னு தெரியும். அந்த கர்மாக்களை தான் அங்கம்னு சொன்ன போயிடும். சாமான்யமான கர்மாக்கள்லாம் அங்கம் என்ன, அவைகள்லாம் நமக்கு தேவையில்லை, அவைகள்லாம் நமக்கு தேவையே இல்லை. பலத்தோடு கூடிய கர்மாக்கள் நமக்கு வேண்டாம். வேற என்ன வேணும்? பல பலத்தை எதிர்பார்க்காம பலத்தை தத்துவம். நாங்கெல்லாம் சிவன் நாராயணத்தை தத்துவம் சொல்லுவோம். எல்லாத்துல பகத்திற்கு தோன்றார் கடவையால் சனாதார சம்பிரதாயத்துல எங்கேயாலும் சரி பகவத் கைங்கரியும் சொல்லியிருந்தார். நம்மளே கூட பெருமாளுக்கு ஆராதனை பண்ணச்ச நாராயண தீர்த்தம் சொல்றது காரணம் கைங்கரி ரூபம் சொன்னான் இருக்கா, அதுவும் சொல்றா சில பேர். இந்த மாதிரி எல்லாம் பகவத் திருப்தியாவே இருக்கணும், நமக்கு அவசரம் இல்லை. நமக்கோசம் எந்த கர்மாவையும் நடிக்க கூடாது. எல்லாம் எந்த கோசம் அந்த மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம சுரூபம் அப்படிப்பட்டதும் சொல்றோம். இதுதான் சுகுணம். சுகதம் கோபனமாக நோட்டிக்கப்பட்டது. சுகதான புண்ணியம்னு அர்த்தம் உண்டு. மாதிரி சோபனமாக நன்றாக பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கர்மாக்களை பண்ணாதான் நன்றாக நோட்டிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கர்மாக்களை தான் நம்ம பண்ணணும். அந்த கர்மாக்கள் தான் பிரம்ம வித்தியக்கு அங்கமா இருக்கு. வேற எதுவுமே அங்க கிடையாது. அதாவது பணத்தோட கூடிய கர்மாக்கள் தான் வேண்டாம், அதுதான் வேணாம்னு சொல்லிட்டோம். இப்பவோ பணத்தை எதிர்பார்க்காத கர்மாக்கள், அந்த கர்மாக்கள்லாம் இந்த பிரம்ம வித்தியக்கு அங்கமாக்க போறது அப்படின்றதுதான் இங்க சூத்திரக்காரர் வாய்க்கிறார். அதனால இது விரோதமே இல்லையே, எதுவுமே விரோதம் இல்லை. ஆனால் எதுவுமே விரோதம் இல்லை. அதனால முன்னாடி அப்படி சொன்னையே, பின்னாடி எப்படி சொன்னையே, அந்த கேள்வி வேண்டாம். முன்னாடி சொன்ன விஷயம் வேறு, இப்ப சொல்லப்படும் விஷயம் வேறு. முன்னாடி சொன்னது பலத்தோடு கூடிய கர்மாக்கள் தான் தேவை. இப்ப சொல்றது பலாபேட்சையில்லாமே வெறும் கர்மா பகவத்கீதையில் தீர்த்தம் பிரம்ம வித்தியக்கு அங்கமா இருக்கிறது. அதுதான் நிவர்த்தி தர்மம். அந்த நிவர்த்தி தர்மத்தை பிரம்ம வித்தியைகளுக்கு அங்கமாக நொட்டிக்க வேணும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்படுறது. அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லை. அதனால விரோதமே இல்லை. இல்லாத விரோதத்தை விரோதம் இருக்கிறவங்க கேட்க வேண்டாம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை சொல்லி கர்மாக்கள்லாம் பிரம்ம வித்தியக்கு அங்கமாகத்தான் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. இதான் முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லப்பட்ட விஷயம் இதுதான். இப்போ இந்த ஸ்லோகத்தை இப்ப பாருங்க. முதல் ஸ்லோகம் கர்மத்திரிந்தயித்வா பரமமத பிரம்ம ஜிஜாசியமுக்தம் பாதே வித்யாங்கதோக்திஹி புனர்ஹவிததா அநேக அநேகதா த்யாஜ்யதோக்தே மைவம் கர்மைவ தத்தத் குணயுத
വിനിയുക്തന്യ ഭാവേന ഭിന്നം വിദ്യാനുത്പത്തി ഹേതു കിമപി ച സുകൃതം യാന്യവൃത്തേക സംയം. അഭിൻ ശ്ലോകം പ്രാക് പ്രാക് എന്നൊക്കെ പൂർവ്വകാന്ഡത്തിൽ അർത്ഥം ഇത് ഉത്തരകാന്ഡം, ജ്ഞാനകാന്ഡം, ബ്രഹ്മകാന്ഡം, ഉപനിഷത്കാന്ഡം. இந்த பிரம்மகாண்டத்துல முன்னாடி ஒரு கர்மகாண்டத்துல அவர் என்ன சொன்னது, கர்ம அக்னிஹோத்திரம் முதலான அனைத்து கர்மாக்களும் அனைத்து கர்மாக்களும் சிந்தையுத்வானனும் அதெல்லாம் சிந்தனை பண்ணியாச்சு. அதாவது 12 அத்தியாயங்கள், அப்புறம் தேவதா காண்டம் அதெல்லாம் 4 அத்தியாயங்கள், 16 அத்தியாயத்தினால அதனால சேர்த்தாச்சு. விசாரிச்சுட்டு அத பிறகு பரமம், பரமம்னா என்ன அர்த்தம், அண்ணன் சாய்த்தார் பரமசத்தம்னாக்க ரெண்டு அர்த்தம் சொன்னேன். ஸ்ரீமஷ்டம் பெரியாண்டம் பரமநடிவாளின்னு இருக்கு பாருங்க, பையத்து வாழ்வீர்கள் பாசுரத்துல அதில் சாய்த்தார் பரமன்னாக்க பரா மா எஸ்ய சக பரம உத்கிருஷ்டமான பிராட்டி யாருக்கு இருக்காளோ அவன் பரமன், அது ஒரு அர்த்தம். இன்னொன்னு பரஹ மா எஸ்மா சஹ பரம உத்கிருஷ்டமான ஒருத்தன் யாரை காற்றிலும் இல்லையோ அவன் பரமன், அதாவது யாருமே இவனுக்கு அதுல உத்கிருஷ்டம் இல்லை, மதசமஸ்தாதி அதிகஸ்திருக்கிறது, அவனுக்கு சமனும் இல்லை அதிகமும் இல்லை அப்படின்றதுதான் இந்த இடத்துல பரமசத்துவத்துக்கு அர்த்தம். பரமசப்தத்துக்கு அதுதான் அர்த்தம், ஆகவே அதுதான் பரமன்னு சொல்லப்படுது. அதனால இந்த இடத்துல அது அர்த்தம் பண்றேன், தன்னை காற்றுடன் உத்கிருஷ்டமாக அப்படின்னு உத்கிருஷ்ட சொல்லு பிரம்ம. அந்த பிரம்மத்தை எப்படி இருக்கும் பிரம்மம், சுரூபத்தினாலையும் குணத்தினாலையும் வசந்ததாக நிகழ ஜெகதே காரணமாக இருக்கக்கூடியது, அது ஜிஜ்ஞாசு. கர்மாக்கள்லாம் அல்பமான பலன்கள், அஸ்திரமான பலன்கள், அதனால் அதை வச்சுட்டு இந்த பிரம்மம் தான் ஜிஜ்ஞாசுன்னு சொல்லியாது. திருப்பி ஏ பாதை, இந்த பாதத்துல புனக திரும்பவும் வித்யாங்கிறது வித்தியைக்கு அங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு அது எப்படி வரும், ஏன்னாக்க அநேகதா கர்மனாலையோ புதையனாலையோ தனத்தினாலையோ அமிர்தத்தை அடைய முடியாது. ஆனால் தியாகே நெய்வ, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் அடைய முடியும், தியாகத்தினாலதான் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிடுத்து உபநிஷத்து. அப்படி இருக்கச்ச பலவிதமாக தியாகம் பண்ணணும், கர்மாக்களையே பலவிதமாக தியாகம் பண்ண முடியாத சொல்லிருக்கு. அநேகதா தியாச்சு அதனால இல்ல சேபே அமிர்தா யூபா, அதாவது யஜ்ய ரூபா தியாக ரூபமா இருக்கக்கூடியவைகள்னா அப்படிதா ஒரு மரம் இது இருக்கு பாருங்க, ஒரு குச்சியோ தக்கையோ அப்ப எடுத்து ஒரு தண்ணியில போட்டா ஜலத்துல போட்டா எப்படி இருக்கும், அது முதக்கும், அது முதக்கும். அந்த மாதிரி இங்கேயும் கர்மாக்கள் எல்லாம் இருக்க அதிர்டமானது திருடமானது இல்லை, உபயோகப்படாதுன்னு அர்த்தம். அதனால தியாகிட்டு அதனால தியாகம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றது. ஆகவே அநேகதா தாத்தியோக்தே விதத்தா வியர்த்தமா போயிடுச்சு, வியர்த்தமா போயிடுறது அது அதுதான் அங்கமா சொல்றது, அதனால எதுக்கு இப்ப சொல்லணும் அப்படின்னு ஆக்ஷேபம். அதுக்கு பதில் மைவம், இந்த மாதிரி ஆக்ஷேபம் பண்ணக்கூடாது. கர்மைவ கர்மாவே தத்தத் குணயுத வினியுக்தன்ய பாவேன, அதாவது பல சங்கம்
கர்த்தத்துவ சங்கம் இதெல்லாம் விட்டுணும். அந்த அதை தியாகம் பண்ணிட்டோம். அது மாதிரி அந்த மாதிரி தியாகம் அதைதான் சொல்லிச்சு, நகர்மன பிரியாதனையின தியாகின அப்படின்னு சொல்றது. ஆகவே அந்த தியாகாதி குணங்கள் அதை அதோட சேர்ந்தது. அதை எப்படி பண்ணணும்னாக்க, ஒரே கர்மாவை ரெண்டு விதமா அனுப்பிக்கிறது. இதுக்கு விநியோக பிரதட்ச நியாயம் தேவை. விநியோக பிரதட்ச நியாயம் அப்படின்னு அர்த்தம். எப்படி அர்த்தம் அப்படின்னா, நம்ம கையில எவ்வளவோ வஸ்துக்கள் இருக்கு. ஒரு புஷ்பம் இருக்கு, அந்த புஷ்பத்தை பார்த்தா நம்ம என்ன ஆசைப்படுவோம், நல்ல புத்தி நல்ல மனசு நல்ல விவேக்கியா இருந்தாக்கா எத்தனை சத்தம் ஆசைப்படுவோம். அதே வேற ஒருத்தர் என்ன பண்ணுவான், கொண்டாட்டி கொடுக்கணும் குழந்தை கொடுக்கணும் ஆசைப்படுவோம். கொஞ்சம் நடுவாந்திரமா இருந்தா என்ன பண்ணுவான், பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு அத்த எடுத்து ஆண்டியாருக்கும் குழந்தைக்கும் கொடுத்துடணும். இப்படி எத்தனை விதம் பாருங்க, ஒரே புஷ்பம் சொல்றான் என் கிரகணி கொடுப்பேன் என் பொண்ணு கொடுப்பேன் அப்படின்ட்டு. இன்னொருத்தன் சொல்றான் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சோம் அப்புறம் நான் வாழ் கொடுப்பேன். மூணாவது ஒன்றும் அதனாங்கிற பெருமாள் சாத்தினா இன்னும் அழகா இருக்கு. நம்ம ஒரு ஸ்திரீ தன்னுடைய ஸ்திரீ போட்டுக்கிறது கிரகிணி போட்டுக்கிறது தான் குழந்தை பண்ணுகிறது நான் காட்டலாம் பெருமாள் சாத்தினே விட அழகா இருக்கு. அது தேவைக்கு தான் நம்ம ஸ்திரீ, அதனால அதுதான் சரி இது சரி என்ன அப்படின்னு பார்க்கணும். ஒரே புஷ்பத்துக்கு விநியோக பிரதட்சம் எதுல எதுல அது சேர், அது மாதிரிதான் ஒரே ஜோதி சோமியா சோமையாக ஒரே தர்கபூர்ணமா சிருஷ்டி. அத நீங்க பழத்துக்கோசரம் பண்ணினாக்க அது அர்த்தம், அது கிரகிதம், யாரும் அதை ஒத்துக்க மாட்டார். ஆனால் பெருமாளுக்கோசரம் பண்ணேன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அது வசந்தது, அது அவசியம் ஏற்றுக்கணும். இதான் விநியோக பிரச்சனை. அதனால பின்னம், இது பின்னமா போயிடுச்சு. அந்தந்த குணத்தோட கூடினது தியாகத்தோட கூடினதாக பெருமாள் சமர்ப்பிக்கிறோம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க பெருமாளை, அது வசந்தது சரியானது. அது அதை விட்டுட்டு நம்ம அல்பமான காமிய கர்மாவா பண்ணினோம்னாக்கா அதுதான் தியாகம். அந்த தியாகத்தை வாங்கி சொல்றது. அதனால அப்படி அதெல்லாம் இல்லாம பகவானுக்கு ஆராதனை ரூபமாக இதை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அது விநியோக பிரதட்சமாக அதுதான் உஷ்டி, அதுதான் வித்யா நிஷ்பத்தி ஹேது. வித்யா நிஷ்பத்தி ஹேது, வித்யைக்கு நிஷ்பத்தி, வித்தியை வந்து பூர்த்தி பண்ணி கொடுக்கும், அதுதான் ஹேத்துவா இருக்கு. அதுக்குதான் நிவர்த்தி ஏக்க சர்மம், நிவர்த்தியுமே இருக்கு பேரு. நிவர்த்தி தர்மம் பலதங்கள்லாம் இருக்காது, பலத்தெல்லாம் எதிர்பார்க்காம பண்றது நிவர்த்தி தர்மம்னு பேர், அதுதான் பேருது, அதுதான் முக்கியமான பேர். அதனால கிமப்பிச்சு சுகிருதம் சியாது, அமோகமான சுகிருதம். நீ வந்து பண்ற கர்மாக்கள்லாம் சாதாரண பலத்தை கொடுக்கும், ஆனால் நாங்க பண்றமே கர்மாக்கள் அதுக்கு பலமே கிடையாது தான், ஆனால் வித்தியாசத்தை பிரம்மகத்தியை பூர்த்தி பண்ணி கொடுக்கும். அப்படி பண்ணினாக்கா நமக்கு என்ன கிடைக்கும், ஆனந்தமான மோட்சம் கிடைக்கும். எப்பேற்பட்ட அமோகம் தான், அதுதான் சுகதம், அப்படிப்பட்டது கொடுக்கிறது. அதனால கிமபிச்சு சுகதம் சார் ரொம்ப பிரசித்தமாக அமோகமான அமோகமா இருக்குது அப்படின்னு அர்த்தம், ரொம்ப பணத்தோட கூடிய மோகம்னா பணமின்மை, அமோகம்னா ரொம்ப பணமா இருக்கு நல்ல பலன் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கர்மாவை தான் நாங்கள் சொல்லிட்டுருக்கோம், அதுதான் அங்கம். கேவலம் காரணகரமாக நாங்கள் வச்சுக்கிறோம், அதனால விரோதமே இல்லை அர்த்தமும் இல்லை. இவைகள் தான் பிரம்மசக்திக்கு அங்கம், இவைகளை அனுப்பிச்சாதான் அவன் தர்மத்துக்கு அனுகூலமாக இவைகள் தான் அனுப்பிக்கணும். அப்படி அனுப்பிச்சாதான் நமக்கு பிரமேயத்தையே சித்திக்கும், மோட்சம் சித்திக்கும். அதுதான் அங்கமாக சொல்றோம்.
அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தில் பார்க்கிறேன். கர்ம பிராச்சிந்தயித்வா நனு பரமமத பிரம்ம ஜிஜ்ஞாஸ்யமுக்தம் பாதே வித்யாங்கதோர்த்தி புனர்ஹ விததாம் அநேகதா யாஜ்யதோர்த்தே மைவம் கர்மைவ தத்தத் குணயுத வினியுக்தியன்ய பாவேன பின்னம் வித்யா நிர்பத்தி ஹேது கிமபி ச சுகிருதம் சாம்யவத்யேக சந்தியம் கல்யாக்கிய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.